அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஓகேவா? இப்ப என்ன பிரச்சனை? நாளைக்கு நாங்க அவுட்டிங் போறோம், போயிட்டு போயிடு, இங்க வந்தா சிரிப்புகளை அடிப்பேன். நாங்காளி நாங்காளி நம்ம ரெண்டு பேரும் வந்து சீக்கிரட்டா தனியா நான் மீட் பண்ணலாமான்னு சொன்னான். தனியா வெளியே எங்க மீட் பண்ண முடியாது, நீ வீட்டுக்கு வா, ரூம் இருக்கு. ரூம் இருக்கு. ஒரு வேற லெவல் இருக்க போது, எப்படி ஆக போகுதுன்றது வந்து நீங்க வீடியோ முடிவுல பாப்பீங்க. நானும் உயிரோடு இருக்கணும்னு தெரியாது. சோ அந்த மாதிரியான ஒரு பிராங்க் தான், எஸ் கேர்ள் பெஸ்டி பிராங்க் தான் பண்ண போறோம். வர மாதிரி வர மாதிரி கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி பத்தி உங்களுக்கு தெரியும். சோ அது என்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கண்டென்ட்டு, நம்ம ஆளுங்க அப்படி ஆகிட்டாங்க. ஸோ அந்த கண்டென்ட் வச்சு தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து கேர்ள் பெஸ்ட் கிட்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் பேசுகிற மாதிரியும் சரி, அவள் பிக்கை காமிச்சு வந்து சசியை வெறுப்பேத்த போகிறேன். அதுக்கு அப்போ என்ன ரியாக்ட் பண்ண போகிறா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன சொல்கிறதுன்னா வந்து ஹார்ட் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ், கிட்ஸாக இருந்தால் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து தவிர்த்துடுங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், அதனால சொல்றேன். இப்ப சசி வந்து பாத்தீங்கன்னா பார்லர் போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவா. வந்ததும் பாத்தீங்கன்னா பிராங்க்குள்ள போக வேண்டியதான் தரமான ஒரு சம்பவத்தை பார்க்க போறீங்க, ஓகேவா? மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பிராங்க்குள்ள போலாம். இப்ப வருமோ எப்ப வருமோ? 2 hours later. ஹலோ. சரி ஓகே, நான் இரு, நான் அப்புறமா பேசுகிறேன். ஒய்ஃப் வந்துட்டான். சரி பாய். நான் சொல்லல, என் ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டு? கேர்ள் பெஸ்டி. கேர்ள் பெஸ்டியா? புதுசாக சொல்கிறியா? கேர்ள் பெஸ்டி ஜெஸின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தானே. ஜெஸியா? உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸியை லவ் பண்ணேன்? ஆ, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுலாம் சொல்லியிருந்தானே ஜெஸி. இவன்ட்டு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சொல்லலை, என்ட்ட சொன்னதில்ல. ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டிகிட்ட நம்பர் வாங்கியிருக்கேன், என் நம்பரு. அவன் என்கிட்ட நமக்கு நம்பர் கொடுத்துருக்கான், என் நம்பர் கொடுத்துருக்கான், அதான் கால் பண்ணான். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா டே தான் மீட் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும். என்னோட ஃப்ரெண்டை பார்க்க பண்ண சொல்கிறேன் அப்போ தான். ஜெசிதி இந்த சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக சொன்னதில்ல உங்கள்கிட்ட. நான் ஃபோட்டோ பார்க்க போனது தெரியும், பிக்சர் காமிக்கிறேன், உன்னை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் ஜெஸி சொன்னலாம். அழகாக இருக்கலாம், சப்பியாக, க்யூட்டாக, அப்பவே ரொம்ப அழகா இருப்ப தெரியுமா? இது சப்பியா இருக்கா உனக்கு? யாரு இது? நான் பார்த்ததே இல்லையே. அதான் சொன்னேன், நான் வந்து நான் படிக்கும் போது எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு. ஏன் சொன்னதே இல்லையா இந்த பொண்ணை பத்தி? ஆக்சுவலா வந்து எப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் கேர்ள் பெஸ்டி. ஸோ என்ன சொல்றது, கேர்ள் பெஸ்டியா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பெஸ்டினா பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நினைக்கிறேன். என்ன சொல்றேன்னு
கேர்ள் பெஸ்ட் இருந்தா தான் எந்த பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது இல்லையே சி. அதனாலதான் இதுவே நான் சொல்லிட்டே நினைச்சேன். பிடிக்கும்டா உன்ன மாதிரி எல்லாம் எப்படி பிடிக்கும்? இப்ப யாரும் ஒரு பொண்ணை காமிச்சிருந்தா கேர்ள் பெஸ்ட் இந்த மாதிரி பண்ணும் ப்ரப்போஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்க. ஆட் பண்ணாத, யாரும் ஒருத்தி சொல்லாத. அவன் என் முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி. உலகத்துக்கே ஒரு பிரச்சனையா மாறுது கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டின்றது. தப்பா எடுத்துக்காத, நாங்க அந்த மாதிரி நான் மனசு கஷ்டமா போயிட்டு கிளம்பு நீ கிளம்பி. ஏய் லூசே, ஏன் இப்ப நீ இது பண்ணிட்டு இருந்த? தப்பா எடுத்துக்காதீரியா. பின்ன என்ன விட்டு ரூம் விட்டு கல ஒரு நீல பண்ண போற ரூமுக்குள்ள. ஏய் அவ என்கிட்ட பேசுன்னு சொன்னாடி. கொஞ்சம் ஏன்னு பேசு. லூசுமே பேச முன்னாடி எதுவுமே பேசுவாங்க. ஃப்ரீயா மனசு விட்டு பேசு. நீ இங்க பேசல. மனோ இங்க கூட்டு வரனா ஒத்துக்க மாட்டேன். தெரியுமா அவளுக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது. தெரியாது. சொல்லு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் வேணாம், அமைதியா இரு. நல்ல விஷயம் நடக்கும்போது பேசக்கூடாது. அவன் ஃபேமிலி அது கல்யாணம் பண்ண போறாங்க, அதை சொல்றேன் நான். ஆக்சுவலா பார்த்தனா அதான் நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம் ரூம்ல. சரி நீ வெளியே வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச. அவ்வளவுதான் போனோம் பைக்ல போனோம் கோயிலுக்கு. அன்னைக்கு வந்து சாரி கட்டிட்டு அப்படியே அந்த மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஏ ஒரு வாக்கு நடந்து வந்தா போயிரு. அவன் மேல இல்லடி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவகிட்ட சொன்ன வேணாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளவு நானும் பேசுறதே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை இங்க வச்சிருக்கேன், நெஞ்சில வச்சிருக்கேன். நெஞ்சில் அடிக்கணும் கொஞ்சம் தள்ளி வேகமா இருச்சு. ஆயிடுண்டி ஏய் வேணா கலைஞரும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்.
சசி வலிக்குது ரெண்டு பேரையும் ரெண்டு கையில தாங்குறேன் நானு அந்த ரெண்டு கைக்கு முடியெல்லாம் பிச்சு பிச்சு போற சசி வலிக்குது நீ அடிக்கிறது சத்தியமா பேசுவோம் தெரிஞ்சுக்கோ எந்த ஒரு மனைவி இப்படி எல்லாம் பண்ண கூடாது தெரியுதா ஒரு மனைவி அப்படின்னு அழகான மனைவி அமைதி வேணும் அதிகாரம் பண்ணக்கூடாது மகாபலிபுரம் ரைடு ஒன்னு போயிட்டு வரலான்னு தனியா நாங்க ரெண்டு பேரும் சொன்னா நம்ம போவோம்டா இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இல்ல ஜஸ்ட் வந்து ஓல்ட் மை இப்ப ஒரு வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க அப்ப போயிடுவான் அதுக்குள்ள இருக்கு எனக்கே தலை வலி உட்காந்து.